ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி லில் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிறுபருப்பு குழம்பு, அதாவது பாசிப்பருப்பு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இதில் 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா பாசிப்பருப்பு ஒரு 100-120 கிராம்குள்ளே இருக்கும். இப்போ இதை 1 நிமிஷம் போல் வறுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் நல்லா வறுத்துருக்கோம். இப்போ இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. 3/4 லிட்டர் அளவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சு விசில் போட்டு 3 விசில் விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா 3 விசில் விட்டாச்சு, விசிலும் வந்து நல்லா அடங்கிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, அதாவது 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இதை ஒரு நல்லா கலரி விட்டுட்டு இது ஒரு 2 கொதி, அதாவது நல்லா கொதி வர வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, சீரகம் 1/4 டீஸ்பூன், 8-10 பல்லு பூண்டை இந்த மாதிரி தட்டி அதே இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 இணங்கு கருவேப்பிலை, வரமிளகாய் 2 நல்லா இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எத்தனை வரமிளகா பச்சை மிளகா வேணுமோ அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு கலர் நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக, அதாவது ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக, அதாவது ஒரு சிட்டிக அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் இதில் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதே இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அதாவது தக்காளி நல்லா மசியாக நல்லா வணங்கி வரணும், ஸோ அந்தளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வணங்கிருச்சு. ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்து நல்லா ஒரு கலரி கலரி விட்டுக்கோங்க. இப்போ இதில் லைட்டாக எடுத்து குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு காரம் உப்பு எல்லாம் ஓகேவாக இருக்கான்னு. பத்தலை அப்படின்னா லைட்டாக வந்து உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டு ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டு சர்வ் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான பாசிப்பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.